தொழில் நகரமான கோவையில் ஆயிரக்கணக்கான வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். சிறுவாணி ஆற்று நீரின் சுவை கோவை மாநகர உணவின் ருசியை நினைவில் வைத்துக் கொள்ள முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. மாலை நேரம் துவங்கியது முதல் நள்ளிரவு வரை கெம்பட்டி காலனியில் செயல்பட்டு வரும் சில உணவகங்களை பார்வையிட்ட போது உணவின் சுவையும் தரமும் நம்மை வியக்க வைத்தன. வீட்டில் உள்ளவர்களோடு சேர்ந்து கூடுதலாக கொஞ்சம் சமைத்தாலே நாள் ஒன்றுக்கு சுமார் 200 ரூபாய் வரை லாபம் ஈட்ட முடியும் என்கின்றனர் விற்பனையாளர்கள். கடையில் நல்லா சேல்ஸ் ஆகுங்க. ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் வந்து சாப்பிடுவாங்க. நைட்டு ஒரு 12-12 முட்டு உட்கார்ந்துருப்பேன். அதை மட்டும் வியாபாரம் செய்வேன். 15 பைசாவிற்கு ஒரு இட்லி என சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு தனது தாயார் துவங்கிய கடையை சகோதரருக்கு பிறகு தொடர்ந்து நடத்தி வருகிறார் மற்றொரு விற்பனையாளர் அமுதா. எங்கள் அம்மா வந்து முன்னே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு 30 வருஷமாக இருந்தது. அம்மா செஞ்சதுக்கப்புறம் அம்மா வந்து 5 காசு 10 காசுலேருந்து ஆப்பா 4 நாள்னு வந்தது. அதுக்கப்புறம் அக்கா அவங்க செஞ்சாங்க. இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கிறப்ப இட்லி 4 இட்லி 10 ரூபா, ஆப்பா தோசை 5 ரூபா, சட்னி சாம்பார் குருமா கார சட்னி நாங்கள் எல்லாம் செய்கிறப்பா. 20 ரூபாய் இருந்தாலே தரமான ருசியான உணவை ஒருவர் உண்டு மகிழலாம் என்பதை கெம்பட்டி காலனியில் உள்ள வீட்டு உணவு கடைகள் உணர்த்தின. எனினும் 1998 முதல் கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு 144 தடை உத்தரவு அமலில் உள்ளதால் நள்ளிரவில் உணவகங்களை நடத்த முடியாத சூழல் நிலவுவதாக தெரிவித்துள்ளனர். கோவையில் நிலுவையில் உள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்தி சென்னை, திருச்சி, மதுரை போன்ற பெருநகரங்களைப் போல கோவையிலும் 24 மணி நேரமும் உணவு கடைகளை திறக்க அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜனங்களுக்கு வந்து ஃப்ரீயாக விட்டாங்கன்னா இங்கே 24 ஹவர்ஸ் டிஃபன் கிடைக்கும். இங்கே நிறைய தங்க நகை தொழில் செய்கிறவங்க, கூலி தொழிலாளிக நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் நிம்மதியாக நல்லபடியாக சாப்பிட்டு போவாங்க, நல்ல மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. இதை வந்து போலீஸ் தான் கொஞ்சம் வந்து இந்த 144 கண்டிப்பாக எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய பாருங்கள், ஏழை பாலைகள்லாம் இங்கே கடை வச்சுருக்காங்க, அவங்களும் கொஞ்சம் நல்லா வியாபாரமாகும். இந்தியாவின் பொருளாதாரம் சிறு வணிகத்தை அடிப்படையாக கொண்டது என்ற முறையில் இந்த சிறு உணவகங்களை வளர்க்க சிறு வாய்ப்பையாவது அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது. இது போன்ற 24 மணி நேர கடைகளை செயல்படுத்த அரசு அனுமதி அளிக்கும் பட்சத்தில் வெளியூரிலிருந்து வரக்கூடிய மக்கள் சுவையான மற்றும் தரமான உணவை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் இது போன்ற சிறு தொழில்களில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கும் ஒரு பொருளாதார வழிவகையை ஏற்படுத்தும் என்பது அனைவரும் கருத்தாக உள்ளது. காவேரி நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அசோக்குமாருடன் கோவையிலிருந்து காமராஜ்.